பச்சை மா மலைபோல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன். குசேலனை குபேரனாக்கிய இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளில் நாம் அவனை வேண்டி நின்றால் நம் வாழ்க்கை சிறக்காதா என்ன? நிச்சயம் சிறக்கும். உங்கள் வாழ்வை சிறப்பித்து கண்ணார கண்டு மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு வாஸ்து வல்லுநர் திரு சிவகாமி எம் அன்பழகன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-45-9595. வணக்கம். வணக்கம். நேர்ல அனைவருக்கும் வணக்கம். வாழ்க நிம்மதியுடன். சரி, இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி இல்லைங்களா? நாங்க எல்லாருமே வைகுண்டம் போன்ற சந்தோஷமான ஒளிமயமான முக்கியமா நிம்மதியான வாழ்க்கை இந்த பூ உலகத்திலேயே வாழணும் சார். அதுக்கு ஒரு வழிமுறை சொல்லுங்க. இந்த இடத்துல ஒரு உறுதிமொழி நம்ம ஏற்கிற மாதிரி ஒரு நிகழ்வை நீங்க ஏற்படுத்திங்க. உங்களுக்கு உங்களுக்கு கூட ஒரு உறுதிமொழி, அதாவது அடுத்த வைகுண்ட ஏகாதசியில உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அந்த தீவிரப்படுத்தி ஒரு 10 விஷயங்கள் இருக்கு அப்படின்னா 10 லிஸ்ட் பண்ணுங்க. அந்த லிஸ்ட் பண்ணதில் ப்ரையாரிட்டி கொடுங்க. எது முதல்ல வேணும், எது ரெண்டாவது வேணும் அப்படிங்கிறத பாருங்க. ஒவ்வொரு நாளும் நைட் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி அதை எடுத்து பாருங்க. எழுந்த உடனே அதை எடுத்து பாருங்க. இந்த நிகழ்வு வந்து அடுத்த வருஷம் இந்த 10 டிக் பண்ணுற அளவுக்கு நடந்து முடியும். ஸோ இது வந்து நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயற்கையை வந்து முழுவதும் சப்போர்ட் பண்ணும். எப்படி சப்போர்ட் பண்ணும்? நம்ம நினைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி சப்போர்ட் பண்ணுதுங்கிறது என்னோட வாழ்நாள் நடந்த ஒரு நிகழ்வு எடுத்துக்கலாம். நான் 10th class என்டர் ஆகும்போது, 10th போகும்போது எனக்கு முன்னாடி ஒரு சீனியர் வந்து 10th class ரிசல்ட் வந்துருது. அவருக்கு என்ன மார்க் எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸில் சென்டம் 100 எடுத்துட்டார். டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 399. இவங்க வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து விளையாண்டுருக்கும்போது சொல்கிறாங்க, அவன் வந்து 399 எடுத்துட்டான், மேக்ஸில் வந்து சென்டம் எடுத்துட்டான், நீ அவனை பீட் பண்ண முடியுமா அப்படின்னு. அப்போ என்ன மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 எடுக்கணும் மேக்ஸில். இந்த எண்ணம் உள்ளுக்குள்ளே வந்துடுது. அதுக்கு மேலே 400 மேலே வரணும், இது மட்டும் என்னோட எண்ணமாக இருக்குது. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்கூலில் படிக்கும்போது வரலாம், அதாவது பார்த்தீங்கன்னா அது மிட்டமாக இருக்கலாம், ஹாஃப் இயர்லி குவார்ட்டர்லி ஃபைனல் எக்ஸாம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா, ஃபைனலுக்கு முன்னாடி இருக்க மாடல் எக்ஸாம் வரலாம், என்னோட ஸ்கோர் வந்து 440 மேலே எடுத்துட்ருக்கேன். ஆனால் என்னோட மைண்ட் ஃபுல்லாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மார்க் மேக்ஸில் 100 வரணும், என்னோட மார்க் வந்து 400 கிராஸ் பண்ணணும், இது மட்டும்தான் என் டார்கெட். பட் நான் படித்தது கூட, பட் என்னோட டார்கெட் எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள். ரிசல்ட் வருது. ரிசல்ட் வந்தோடனே என்னோட மார்க் மேக்ஸில் 100, நான் எடுத்த டோட்டல் மார்க் 401. இதை வந்து என்னன்னா, என்னோட ஸ்கூலில் யாருமே அதை ஒத்துக்கல. ஏன் அப்படின்னா, இவனுக்கு இவ்வளோ மார்க் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, இவனுக்கு 450 மேலே வந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துலாம் புரிஞ்சுக்கணும், இந்த பிரபஞ்சம் வந்து எப்படி ரெஸ்ட்ரிக் பண்ணி நமக்கு தருது. என்னோட எண்ணத்தை நிறைவேற்றிருச்சு, ஆனால் நான் நினச்சது 450 மேலே நினைக்கல, 400 மேலேனால 401 கொடுத்தது. எனக்கு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிம்மதி பெருமூச்சு விட்டன்னு கூட சொல்லலாம். எனக்கு இதில் வருத்தம்லாம் வரல, ஏன்னா நான் என்ன கேட்டனோ அது கிடச்சது. இதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கொடுக்க அந்த இயற்கை தயாராக இருக்குது. நீங்கள் கேட்க மட்டும் தயாராக இருந்தீங்கன்னா என்றைக்கும் நிம்மதியான வாழ்க்கை உங்ககிட்ட இருக்கும். நிச்சயமா சார், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். ரொம்ப அழகா சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம்மா. வணக்கம் சார், யார் பேசுறீங்க? கடலூர்ல ஹரிகிருஷ்ணன் பேசுறேன்மா. சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சொல்லுங்க சார். நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார். பசங்க 3 மேரேஜ் ரைட்ஸ் கடந்துட்டேன் சார். சரிங்க சார். ரொம்ப நல்லது சார். அதாவது சார், இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து வீடு சரி இருக்கா இல்லையாங்கிறத யார்கிட்ட கேட்டிருக்கீங்க அப்படின்னு பாருங்க. அதாவது ஒரு பல் டாக்டர்கிட்ட போனால் தான் பல்லை சரி பண்ண முடியும், ஒரு கண் டாக்டர்கிட்ட போனால் தான் கண்ணை சரி பண்ண முடியுங்கிறது நமக்கு தெரியும். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாஸ்து கன்சல்டண்ட்டை கூப்பிட்டு நீங்கள் செக் பண்ண தான் வீட்டில் குறை இருக்கா நிறைய இருக்கான்னு சொல்ல முடியும். பட் ஒரு அஸ்ட்ராலஜரை வந்து அவரை நீங்கள் கேட்கும்போது இதில் தெளிவாக சொல்ல முடியாது. ஸோ இதுதான் வந்து ரெண்டுமே மிகப்பெரிய கடல்கள். ஸோ அதை தெரியறவங்க இதை தெளிவாக தெரிஞ்சிருக்க முடியாது, அதுதான் பார்க்கணும். நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பு, அதாவது உங்கள் மகன்கள் எல்லாருக்குமே வந்து திருமணம் நிச்சயமாக நடக்கணும் அப்படின்னா நிறைய திருமண நிகழ்வுகளுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த திருமணம் நடந்தா, அதாவது ஏதாவது கோயிலுக்கு போனீங்கன்னா திருமணம் நடந்து அந்த கோயிலுக்கு வரும்போது எந்த மாதிரியான மனநிலையில் அவங்க இருப்பாங்களோ அந்த மனநிலையில் இருக்க சொல்லுங்கள். இந்த கொடிமரத்தில் நின்று அந்த மாதிரி நினைப்பை கொண்டு வர சொல்லுங்க. 2 முன்னாடி கூட அந்த ப்ரோக்ராமில் சொல்லியிருந்தேன். அதை செய்யும்போது நிச்சயமா அடுத்த 1 3 உங்களோட 3 மகன்களுக்கும் திருமணம் நடக்க என்னோட வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம்,
வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நாங்க மூணாவதுல இருந்து பேசுறோம் சார். மேடம் சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க சார். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். நாம இந்த வீடு வீடு கட்டிட்டு இருக்க சார், தெற்கு பார்த்து வாசல் இருக்கு சார். சரிங்க, அப்போ நம்ம இந்த செப்டிக் டேங்க் எந்த பாத்துல சார் வைக்கலாம்? நீங்க எங்க வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க? நான் வந்து வடமேற்குல வைக்கலாமா சார்? வடகிழக்குல செப்டிக் டேங்க் வைக்க போறீங்களா? இந்த ப்ரோக்ராம் எவ்வளவு நாளா பாத்துட்டு இருக்கீங்க? வடகிழக்கு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த நல்ல விஷயங்களும் கொடுக்கக்கூடிய இடம் சார். அப்ப அந்த இடத்துல வந்து செப்டிக் டேங்க் வரலாமான்னு பாருங்க. அந்த இடத்துல நிலத்தண்ணி டேங்க் அமைச்சுக்குங்க. வடமேற்குல வந்து அதாவது வீட்டோட தாய் சுவரையும் அதுக்கப்புறம் காம்பவுண்ட் வாலையும் டச் பண்ணாம தனியா செப்டிக் டேங்க் அமைச்சுக்குங்க, அதான் சிறப்பானதா இருக்கும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? எங்க இருந்து கால் பண்றீங்க? தெற்கு வடக்கு பாத்துல இருக்க வீட்டுல இருக்க அத்தனை பேருக்கும் நோய்கள்லாம் இருக்காமா? சரிங்கம்மா, ரெண்டாவது கேள்விமா. உடம்பு சரியில்லாம போகுது சார், அடிக்கடி ஹாஸ்பிட்டல் பார்த்தா ரிப்போர்ட் எல்லாம் நார்மலா வருது, ஆனா அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது சார். சரிங்கம்மா, அதாவதுமா நம்ம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இயற்கைமா, இந்த இயற்கையில பஞ்சபூத சக்தி உங்க வீட்டுக்குள்ள தெளிவா இருக்கான்னு பாக்கணுமா. இந்த மிகினும் குறையினும் நோய் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. எதுவுமே அதிகமா போனாலும் நோய் தான், குறைவா வந்தாலும் நோய் தான். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பஞ்சபூத சக்தி வீட்டுக்குள்ள தெளிவா இருக்கா, சரிவர அமைப்பு பெற்றுக்கா அப்படின்னு பாருங்க. இதுல எந்த திசையில வந்து வாசல் இருக்குங்கிறது மேட்டரே கிடையாது. அதாவது அது மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு எந்த திசையில வேணாலும் இருக்கலாம், பட் உச்சத்துல இருக்கணும். மத்த அமைப்புகள் சரியா இருக்கா, இந்த பஞ்சபூத சக்தி வீட்டுக்குள்ள அனுமதிக்கிற அளவுக்கு நம்மளோட வீட்டோட அமைப்பு இருக்காங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன். அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆரோக்கியமான நல்ல வாழ்க்கை வாழ முடியுமா சார். வாஸ்து அப்படிங்கிற விஷயம் எப்ப தோன்றியது? நம்முடைய பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்ப அதுவும் மாறுதலுக்கு உட்பட்டதாக இருந்ததா? ஓகே, மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த சிறப்பான ஒரு கேள்வி மக்களுக்கு. அதாவது இந்த இடத்துல வாஸ்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வஸ்து இந்த பஞ்சபூத சக்திகள் எப்படி வீட்டுக்குள் அமைக்கப்படுதுங்கிறத பற்றி படித்த ஒரு கல்வி அல்லது ஒரு முறை, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து. இது வந்து இப்போ நம்ம பார்க்கும்போது குறைந்தபட்சம் ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு நிகழ்வாக சொல்கிறாங்க. பட் 5000 ஆண்டுகள் தான் இருக்குமா, 1000 ஆண்டுகள் கூட இருக்கலாம். கல் தோன்றி முன் தோன்றா அந்த காலத்திலேயே மூத்த குடி வந்து தமிழ் குடி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம்தான் இந்த வாஸ்து அப்படிங்கிறது. அடிப்படையில் இந்த வாஸ்து வந்து அப்போ எல்லாரும் பயன்படுத்திருக்காங்க, எல்லாம் சிறப்பாக வாழ்ந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவங்க வீடையே தவம் போல இருந்தாங்க, வீட்டில் இருக்கும்போதே அவங்க சொர்க்கத்தை அனுபவிச்சாங்க. அதுதான் வந்து வாஸ்துவோட அடிப்படை. ஆக்சுவலாக நம்ம பிற்காலத்தில் வரும்போது நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருள் மேலே இருக்க ஆசையினால அந்த பாட்டை நம்ம விட்டுட்டோம். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, மணி அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கு என்ன தேவைன்னா, ஒரு மனிதனுக்கு என்ன தேவை, அவனுக்கிட்ட இல்லாததை கொடுத்து, இருக்கிறத கொடுத்து இல்லாத வாங்கிப்பான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைவான ஒரு வாழ்க்கை அவங்களால வாழ முடிஞ்சது. பட் இன்றைக்கி எல்லாத்துக்குமே பணம் தாங்கிறது முடிவானதுனால பணத்தை நோக்கி எல்லாத்தோட பயணமும் போயிட்டுருக்கு. இந்த பணத்தை நோக்கின பயணத்தினால நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளோட இயற்கையை நம்ம வந்து விட்டுட்டு விலகிட்டு இருக்கோம். அதாவது இந்த பஞ்சபூத சக்தி எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது, அந்த கலையை மறுபடியும் மீட்டெடுத்து இன்றைக்கி வந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு வரும்போது, மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இது என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலை எவ்வளவு சிறப்பா, சந்தோஷமா, நிம்மதியா, பொருளாதார ரீதியா எல்லா விஷயத்திலையும் சிறப்பா வாழக்கூடிய ஒரு கலை. அந்த கலையை நம்ம எடுத்துக்கணும் சொல்றாங்க அப்படின்னா, இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மறுபடியும் இந்த பிரபஞ்ச சக்தியை நம்ம வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறது தான். நம்ம அந்த அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை வந்து முன்னோர்கள் சொன்னாங்க. அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காடுகளில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அண்டம் பிண்டம் ரெண்டு பற்றியும் பேசுனாங்க. பட் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள வாழ்றோம். காட்டுக்குள்ள இருக்கும்போது இந்த பஞ்சபூத சக்தி எல்லாம் சிறப்பாக கிடைச்சது, பட் வீட்டுக்குள்ள இருக்கும்போது அது சிறப்பாக இருக்கா அப்படிங்கிறதான் குவஸ்டின். அப்போ அதை எப்படி சிறப்பாக அமைக்கிறது, சிறப்பாக எந்த மாதிரி அமைக்கும் போது அந்த பஞ்சபூத சக்தி எல்லாம் சிறப்பாக நமக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து. இந்த வாஸ்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புக்கும் ஒவ்வொரு விதமாக சொல்லப்படுது. பட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையை புரிஞ்சிட்டு அந்த இயற்கை கூட
ஒத்து வாழ்ந்தவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க, எந்த மாதிரி அமைப்பில் இருக்காங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா சிறப்பாக அதை பயன்படுத்த முடியும். பட் என்ன அப்படின்னா, இது கூட ஒரு சின்ன ஒரு அடிஷ்னலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாஸ்து இது என்ன ஆக்சுவலாக அடிப்படையில் இது எப்படி நமக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நாள் ப்ரோக்ராம் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா வர்ற ஞாயிற்றுக்கிழமை 23ஆம் தேதி சென்னையில் வெஸ்டின் அப்படிங்கிற ஹோட்டலில், 5-ஸ்டார் ஹோட்டலில் குருநானக் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, அங்கே தான் வந்து நடக்க போகுது. இந்த ஒரு நாள் ப்ரோக்ராமில் வாஸ்துவோட அடிப்படை உண்மைகள் என்ன, ஒரு மனையனா எப்படி தேர்ந்தெடுக்கணும், ஒரு வீட்டை எப்படி அமைக்கணும், ஒரு வீட்டோட பாட்டில் எதை முதல்ல செய்யணும், எதை கடைசியாக செய்யணும், எந்தெந்த பொருட்களில் வீட்டில் எந்த இடத்துல வைக்கணும், எப்படி வைக்கும்போது அந்த பஞ்சபூத சக்திகள்லாம் சிறப்பாக வீட்டுக்குள்ளே வரப்பெறும், இது எல்லா விஷயங்களும் ஒரு நாளில் உங்களுக்கு சொல்லப்படும். பட் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் இருக்க நேயர்களுக்கு ஒரு சிறப்பான அழைப்பு. இன்னொரு பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஒன் டேயில் முடிக்கிற மாதிரி, இதோ ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். பட் இதுக்கப்புறம் வரும்போது அது 2 டேஸ் ப்ரோக்ராமாக இருக்கும். பட் அது இதை வந்து யாரெல்லாம் பயன்படுத்திக்கணும், அதாவது யாருக்கெல்லாம் இந்த ஃப்ரீக்குவன்சி வந்து செட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் இதை பயன்படுத்திங்க. குறிப்பிட்ட இடங்கள் மட்டும்தான், எண்ணிக்கையிலான இடங்கள் மட்டும்தான் இருக்குது. அதை வரும்போது நீங்கள் தெளிவாக இதை பற்றின எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க முடியும். சந்தோஷமான ஆரோக்கியமான மனநிலையில் எப்படி திருப்தியாக நிம்மதியாக வாழ்கிறதுங்கிற அத்தனை விஷயங்களும் சொல்லிக் கொடுக்கணும். நிச்சயமா அது எங்களுக்கு கிடைத்த வரம் போன்ற வாய்ப்புன்னு சொல்லலாம் சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம்மா. யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் மாயா. சொல்லுங்கம்மா. இது பாத்ரூம் எந்த மூலையில வரணும்? எந்த மூலையில வரணும்னு கேக்குறீங்களா? ஓகேம்மா. அதாவது நீங்க எங்க அமைச்சீங்கனாலும் வடக்கும் மேற்கும் சந்திக்கிற வடமேற்கு மூலையில வர மாதிரி அமைச்சுக்கணும்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் சார், யார் பேசுறீங்க? கடலூர் மாவட்டம்ல பேசுறேன் மேடம். வணக்கம் மேடம். கடலூர்ல இருந்து யார் சார் பேசுறீங்க? கடலூர்ல இருந்து கடலூர் மாவட்டம் சொர்க்கூர்ல இருந்து மாயவன் பேசுறேன் மேடம். மாயவன் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. சார் வணக்கம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார். சொல்லுங்க சார். எங்க வீடு வந்து மேற்கு பார்த்தது வாசுபடி. ரைட்டு. மேற்கு பார்த்ததுனா எவ்வளவு சம்பாதிச்சாலும் இருந்தாலும் வீட்டுல ஒரு நிம்மதி இல்ல, ஒரே பிரச்சனையாவே இருக்கு. எங்க ஒரு வருஷத்துக்கு முடியும் அப்பா இருந்துட்டாங்க. அந்த வீட்டோட பிரச்சனை என்னன்னு தெரியல. ஏதாவது ஒரு 4-5 வருஷத்துக்கு முறை ஒன்றும் பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. எவ்வளவு சம்பாதிச்சாலும் வீட்டு முன்னேறலாம். ஒரு வீடு ஒண்ணு கட்டத்துக்கு ஆரம்பிச்சேன். அந்த வீடும் சரியான முறையில பூர்த்தி பண்ண முடியல. என்னாலும் ஒன்றும் பண்ண முடியல சார். நல்லது சார். அந்த வீடு வந்து ஏதாவது வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு வச்சு செக் பண்ணிட்டு பாத்தீங்களா? அடிப்படையில இன்ஜினியரிங்ல படிக்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது. இது வந்து அடிப்படையில வாழ்வியல புரிதல ஒரு விஷயம் ஆக்சுவலா. பட் இதுல என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே இருக்க வீட்டுகள்ல நீங்க சிரமப்பட்டு வாழும் போது உங்களுக்கு கிடைக்கிற இன்ஜினியர் அது போலதான் இருப்பாரு. நீங்க கட்ட போற அடுத்த வீடு அது போலதான் இருக்கும். சோ இதுல இருந்து இந்த கர்மால இருந்து வெளியே வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு நல்ல கன்சல்டன்ட நீங்க கூப்பிடணும். கூப்பிட்டு வச்சுட்டு செக் பண்ணிட்டு ஏற்கனவே இருக்க வீடுகள்ல என்ன பாதிப்பு இருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு, இந்த பாதிப்பு இல்லாத மாதிரியான ஒரு அமைப்பு உள்ள ஒரு அமைப்பை வந்து என்ன பண்ணிவிடுவாங்கன்னா ஏற்படுத்தி உங்களுக்கு தருவாங்க. அது போல நீங்க கட்ட ஆரம்பிக்கணும். அப்படி கட்டும் போதும் அது சிறப்பான வந்து கட்ட விடுமா அப்படின்னா, இந்த கர்மாங்கிறது கட்ட விடாது. அப்ப தொடர்ந்து என்ன பண்ணணும்னா, கன்சல்டன்ட் கூட நீங்க தொடர்ந்து பேசணும். நீங்க எந்த மாதிரிலாம் ஒர்க் பண்றீங்கிறது அவங்க கிட்ட சொல்லணும். சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜும் அவங்க கிட்ட காமிச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சரியான ஒரு வீடு அமையுங்கிறதா நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அதனால இந்த இடத்துல ஆர்கிடெக்ட் ஒரு இன்ஜினியரை வந்து உங்களோட கர்மாவை மாத்திர முடியுமா அப்படிங்கிறது முடியாது. நல்ல கேள்வி கேட்டதுக்கு வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். நாங்க ஆசாசியா குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கட்டுற வீடு வந்து பாதியில கட்ட முடியாம நின்று போயிடுதே சார். இதற்கு என்ன காரணம்? அதுதான் நான் இப்போ சொல்கிறேன் ஆக்சுவலாக. அதாவது இந்த பஞ்சபூதத்துக்கும் ஏற்கனவே நமக்குள்ளே இருக்க தொடர்புக்கும் நிறையா வந்து தொடர்பு உண்டு. ஏற்கனவே வசிக்கிற வீட்டுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. அப்போ அதிலிருந்து நீங்கள் விலகணும் அப்படின்னா, அந்த பாதையிலேருந்து விலகணும் அப்படின்னா, நீங்கள் உங்களோட எண்ணங்களை மாற்றணும்னு என்ன பண்ணணும்? தொடர்ந்து நீங்கள் வந்து எந்த எண்ணங்கள் வேணுமோ அதை நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த எண்ணங்கள் மாறும். அதே போல் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு, சிறப்பான ஒரு வீட்டுக்கு போகணும்னா, இந்த வீட்டிலேருந்தே போகும்போது அது போக விடாது. அப்போ என்ன பண்ணணும்? தொடர்பு கொள்ளணும். யாரால் சிறப்பான ஒரு லைஃப்பை உருவாக்குற மாதிரியான ஒரு கன்சல்டண்ட்டில் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட ஒரு டயக்ராம் வாங்கி நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஸ்டேஜாக அவர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, அது எப்பவும் சிறப்பான ஒரு அமைப்பான மாற்றத்தை கொடுக்கும். அந்த மாற்றத்தை கொடுக்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, உங்களோட வாழ்க்கை அடுத்த கட்டத்தில், அதாவது நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது எப்படிலாம் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாட்டு வண்டியில் போகலாம், பைக்கில் போகலாம், காரில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம்.
பட் ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்திங்கன்னா சீக்கிரம் போடலாங்கிறதா மேட்ரு ஆக்சுவலாக. அப்போ டெக்னாலஜியை பயன்படுத்தணும். இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது இப்போதைக்கு அது வாஸ்து. நீங்கள் சரியான ஒரு இடத்துல பிளாட்ஃபார்மில் உட்காருங்க. நீங்கள் ஏற்கனவே மாட்டு வண்டியில் போய் பழகனப்பட்டவனாக இருந்தால் காரில் உட்காரும்போது புதுமையாக தெரியும். பட் அதுக்காக சிரமப்படாதீங்க, உட்காந்து ட்ராவல் பண்ணுங்கள். பஸ்ஸில் போகும்போது மாற்றி போங்க, ட்ரெயினில் போங்க, ஃப்ளைட்டுக்கு பிளான் எடுங்க. ஸோ உங்களோட மூட் என்னங்கிறத நீங்கள் முடிவெடுத்தால் தான் அந்த இயற்கை உங்களை கொண்டு போய் அங்கே உட்காரு. அந்த மாற்றம் தான் வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கும். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? என் பேர் சிவானந்த் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? நான் அரியலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. சார் வணக்கம். நாங்க வீடு கட்டணும் மேடம். வீடு கட்டும் போது வாசப்படி கிழக்கு பார்த்து வைக்கணுமா வடக்கு பார்த்து வைக்கணுமா மேடம்? ஓகே, நீங்க வந்து கிழக்கு பார்த்து வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்கீங்களா, வடக்கு பார்த்து வைக்க முடிவு பண்ணிருக்கீங்களா? உங்க வீட்டுல நீங்க எத்தனாவது மகன்? நான் வந்து முதல்ல ரெண்டாவது பையன் சார். பொண்ணும் மகனும் இருக்காங்க. உங்க வீட்டுல மொத்தமா நீங்க ரெண்டாவது? ஆமா சார், நான் ரெண்டாவது. உங்க மனைவி? இந்த கர்மா ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தையும் அவன் வாழ்க்கையையும் வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னாக்க அதை ஒத்துக்கலாம் சார். இப்ப வாஸ்து அப்படிங்கறத ஒரு வீட்டுக்கு பாக்குறோம். இன்னைக்கு கம்மி கம்மி எடுத்தா கூட ஒரு குடும்பம் அப்படின்னாக்க மூணு பேர் இருக்காங்க இல்லீங்களா. மூணு பேருடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் அந்த கர்மா வேற வேற மாதிரி இருக்கும். அவங்களுடைய கர்மா இந்த வாஸ்து இருக்கக்கூடிய இந்த வீட்டுல வந்து எப்படி சார் பிரதிபலிக்கும்? ஓகே, ரொம்ப சிறப்பான ஒரு கேள்வி. அதாவது ஒரே வீட்டுல ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரே மாதிரியான பிரச்சனைகளோ அல்லது ஒரே விதமான நல்லதும் அவங்களுக்கு நடக்கிறது இல்லை, மாறுது. ரெண்டு பேருக்கு நல்லது நடக்கும், ரெண்டு பேருக்கு சிரமமான ஒரு வாழ்க்கை கொடுக்கும். ஏன் அப்படி கொடுக்குது? அதாவது எந்த திசை எந்த கார்னரை சிறப்பாக இருக்கோ அதுக்கு உரியவர்கள் வந்து சிறப்பாக இருப்பாங்க. எது பாதிக்கப்படுதோ அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சரிங்க சார், இப்போ நீங்கள் சொல்கிறது எடுத்துக்கிட்டால் கூட அப்பா இருக்காரு, அப்பா அம்மா ஒரு குழந்தைன்னு வச்சுப்போமே, இந்த குழந்தையோட திசை வந்து ரொம்ப நல்லா இருக்கு, அப்பா அம்மா அது சரியில்லைனாக்க இவங்களுடைய வாழ்க்கையை பாதிச்சா இந்த குழந்தையோடைய வாழ்க்கையும் கூட அது மனநிலையிலையும் வாழ்க்கையிலையும் வந்து பாதிக்கும் இல்லைங்களா. இப்போ இவங்க கர்மா நல்லா இருந்து கூட அது பிரயோஜனம் இல்லாமல் இருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த குழந்தையோட கர்மா நல்லா இருக்கு. அந்த குழந்தையோட கர்மா நல்லது இருக்கும்போது அந்த குழந்தை நல்ல விஷயங்களை என்னது, அந்த குழந்தை நல்ல விஷயங்களை செய்ய போவோம். அதாவது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு பிச்சைக்காரர் போயிட்டு இருக்காருன்னா அவருக்கு போய் அமௌண்ட் கொடுக்க ட்ரை பண்ணணும். பார்க்கலாம் நீங்கள் ஒரு சில குழந்தைகள்லாம் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்க ட்ரை பண்ணணும். பட் இவங்க என்ன பண்ணுன்னா இதுதான் கடவுளோட வழிங்கிறத புரிஞ்சுட்டு இவங்க தொடர்ந்து அதை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கும் இந்த கர்ம நிவர்த்தி அப்படிங்கிறது ஒன்று செய்யும். அதாவது கர்மாங்கிறது என்ன அப்படின்னா போன ஜென்மத்திலையும் நடந்திருக்கலாம் அல்லது இந்த ஜென்மத்தில் இதுவரை நம்ம என்ன செஞ்சிருக்கோமோ அது அத்தனையும் கர்மாவாக தான் இருக்கும். அந்த கர்மாவிலிருந்து நம்ம வெளியே வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு கண் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு தெரியறது இன்னும் கொஞ்சம் நாளில் கண்ணாடி போடணும்னு தோணுச்சுன்னா யார் இதுக்கு முன்னாடி கண்ணால் பாதிக்கப்பட்டாங்களோ கண் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் போது உங்களோட கண் சரி செய்யப்படும். உங்களுக்கு காலில் முட்டி வலி வருது அப்படின்னா ஏற்கனவே முட்டி வலி இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிலிருந்து அந்த கர்ம நிவர்த்தியிலேருந்து வெளியே வர முடியும். இப்போ நம்ம நிறைய பார்க்கலாம், பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க கேன்சர் அப்படிங்கிற ஒரு நோயில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதிலிருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அதுக்காக ஒரு பெரிய ஃபண்டை வந்து ரெடி பண்ணுவாங்க, ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் கர்ம நிவர்த்தி. இதனால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கர்ம நிவர்த்தி வேணும் அப்படின்னா நமக்கு எந்த சாதகமான சூழ்நிலை வருதோ அல்லது பாதகமான சூழ்நிலை வருதோ அதை தொடர்ந்து மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்கிற சூழ்நிலைக்கு நம்ம கொடுக்கப்படுறோம் அப்படின்னா தள்ளப்படுறோம் அப்படின்னா அதுதான் கர்ம நிவர்த்தி. இப்ப ஒருத்தர் உதவி செய்யறதன் வாயிலாக இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கர்மா கூட சரியாயிடும். நிச்சயமா சரியாது, நிச்சயமா சரியா. ஏன்னா ஒருத்தர் கொடுக்கணுங்கிற எண்ணம் வரும்போது இன்னொரு தடுப்பாங்க அந்த வீட்டில், அந்த தடுக்கிற நிகழ்வு வரும்போது அந்த கர்மா வந்து தடை, அதாவது உங்கள்கிட்ட தொடர்ந்து இருக்கும். ஒருத்தர் கொடுக்கும்போது மற்றவங்களும் சொல்லிட்டு தூண்டுதல இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த கர்ம நிவர்த்தி வந்து உங்களுக்கு கிடையாது. அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். இப்போ ஒருத்தர் இருக்கக்கூடிய வீட்டின் வாஸ்து அமைப்பு அவங்களுடைய ஜாதகத்துல பிரதிபலிக்குமா? நிச்சயமா பாதிப்பது 100% அப்படியே பாதிக்கும், அதாவது பிரதிபலிக்கும். அதுதான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். எந்தாவது நீங்க ஒன்று பண்ணும்போது, அதாவது நீங்க வந்து வாஸ்துபடி சரி பண்ணும்போது உங்களோட கட்டங்கள் சரியாகுமா அப்படின்னு கேட்கும்போது, அதாவது உங்களுக்கு அந்த சொல்லுவாங்க இல்லைங்களா தலைக்கு வந்தது தலைப்பா கூட போச்சு அப்படின்னு, அந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கணும் வச்சுங்களேன். அப்போ என்னன்னா எல்லாமே வந்து இன்டர்லிங்க்டு, பட் ரெண்டுமே மிகப்பெரிய கடல். பட் இதை தெளிவாக தெரியும் போது அதை நீங்கள் தெளிவாக பேச முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணும்போது ஒரு வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க, எந்த மாதிரியான அமைப்பாக அந்த வீடு இருக்கு, எதை மாற்றும்போது அவங்களோட கர்மா டோட்டலாக மாறும், அவங்களோட வாழ்க்கை தரமே மாறும் அப்படிங்கிறது ஒரு கன்சல்டன்ட் வந்து நீட்டாக பெஸ்ட்டாக சொல்ல முடியும். ஜென்ரலாக வந்து இந்த வாசுன்னு வரும்போது அடிப்படையில் ஒரு 4 மூலைகள் எடுத்துகிட்டு இந்த 4 மூலைகள் இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வல்ல வாசு. அதையும் தாண்டி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை நல்ல நிகழ்வுகளுக்கும் அதே போல் நல்லதல்லாத நிகழ்வுகளுக்கும் காரணம் இந்த வாஸ்துங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். உங்கள் கர்மாவை வந்து இந்த ஜென்மத்திலேயே விட்டுட்டு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை, ஒரு நிம்மதியான ஒரு முக்தியை வந்து இங்கேயே பெற முடியுங்கிறது தான் ஒன்று.
சரிங்க சார். இப்ப ஜோசியமும் வாசுவும் இன்டர் லிங்க்டுங்கும் போது நாங்க ஜோசியரை பாக்கணுமா வாஸ்து கன்சல்டன்ட்டை பாக்கணுமா? அப்போ ஒரு வீட்டுல அஞ்சு பேர் இருக்காங்க, அஞ்சு பேரும் அஞ்சு ஜோதிடர் நீங்க பாக்கணும். அப்போ ஒவ்வொரு தடையும் என்ன பண்ணுன்னா, இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்ன சொல்லுவாங்க, இது சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி அது இதுன்னு நீங்கள் ஒவ்வொரு தடையும் பார்த்துட்டு இருக்கணும். இங்கே அதெல்லாம் தேவையே இல்லை. ஒரே ஒரு தடவை உங்கள் வீட்டை சரிசமமாக கரெக்டாக இருக்க மாதிரி வாசப்படி மாற்றிட்டீங்கன்னா, நீங்கள் எப்பவும் திரும்ப போய் நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜரை பார்க்கணுங்கிற எண்ணமே உங்களுக்குள்ளே வராது. ஏன்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும், உங்கள் கையில் இருக்கும். உங்கள் வாழ்க்கையோட அடுத்த கட்டம் என்னங்கிறது இன்னைக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு தெரிஞ்சதுன்னா நாளைக்கு எப்படி இருக்குங்கிறது உங்கள் கையில் இருக்கும். நீங்கள் யாரையும் நம்பி போக தேவையில்லை. நாளை நம்மதே அப்படின்னு அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேரம் வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, நான் தூசடைலந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க. அம்மா வணக்கம். சார் வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. எப்ப எங்களுக்கு 95 லேந்து இடம் வாங்க போனா இடமே அமைதி இல்ல சார். சரிங்கம்மா. அதுலேருந்து வாழை வீட்டுக்கு தான் இருக்கோம். அதனால ஒரு இடம் வாங்கி வீடு கட்டலாம்னா முடியவே மாட்டேங்குது. அதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்கணும் சார். சரிங்கம்மா. நீங்க எடுத்துட்டு போன பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் வாங்க முடியலையாம்மா? பணமும் பிறக்கினாலும் வாங்க முடியல சார். அது அப்படி வாங்கணும்னு தோணும் போது பணம் பிறக்க முடிய மாட்டேங்குது. சரிங்கம்மா. அதாவது இந்த இடத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த இடத்துல மனை வேணுங்கிறத ஒரு முடிவெடுங்கம்மா. அந்த மனை எவ்வளவு சைஸ்ல இருக்கணும் அப்படிங்கறத முடிவெடுங்க. அதாவது உங்க வீட்டுல இருக்க எல்லாருக்கும் சிறப்பா இருக்கிற மாதிரி ஒரு மனையை நீங்க தேர்ந்தெடுக்கணுங்கிற எண்ணத்தை உங்களுக்குள்ள விதைங்க. அதான் சொல்லியிருக்கேன், ஒரு 10 கட்டளைகள், 10 விஷயங்களை வந்து குறிக்கோள்களை நீங்க எழுதி வைங்க. அது நிச்சயம் நடக்குமா? அது காலையில நைட்டு ரெண்டு நேரமும் நீங்க வந்து தொடர்ந்து பார்க்க ஆரம்பிங்கம்மா. நிச்சயமா உங்களுக்கு அந்த நீங்க நினைக்கிற மாதிரி உங்க குடும்பத்துக்கு சரியா இருக்கக்கூடிய ஒரு பிளாட் உங்களுக்கு கிடைக்குமா? அதுல சிறப்பான ஒரு வீட்டை கட்டுவீங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம். யார் பேசுறீங்க? நான் ரேவதி பேசுறேங்க. ரேவதிமா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க. அம்மா வணக்கம். இல்ல நான் கடை. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. இது நான் ஒரு கடை ஒன்று வச்சிருக்கேன் சார், பார்லரு. சரிங்கம்மா. நல்லாதான் போயிட்டு இருந்தது முன்ன. அப்புறம் வேற இடத்துல இருந்தவங்க என்ன பண்ணாங்க, எங்க தெரு முனையில ஒருத்தவங்க எட்டு வச்சுட்டாங்க. வச்சுட்டு அது என்ன ஆயிடுச்சு, அவங்க இப்ப எனக்கு ஓடுதுன்றதுனால எனக்கு வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. அதனால இந்த ஒரு 8 எனக்கு சுத்தமா தொடச்சு போட்ட மாதிரி இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மாவாசை இந்த மாதிரி இத மாதிரி நாள்லாம் எதா பண்றாங்க அவங்க. அதான் என்ன பண்ணலாம் சார்? இப்ப நான் வந்து எதுவும் தப்பான எண்ணத்துக்கு போக மாட்டேன், அது செய்ய மாட்டேன். அது தடுக்கணும்னா என்ன பண்ணலாம் சார்? எனக்கு ஏதாவது ஒரு வருமானத்துக்கு வழி வேணும் சார். சரிங்கம்மா. அதாவதுமா, ஏதாவது நீங்க உங்ககிட்ட இருக்க என்ன இருக்கோ அதை தான் நீங்க அட்ராக்ட் பண்ண முடியுமா? நீங்க தவறான இடத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, பட் இந்த எண்ணமே தவறுமா? நீங்க நல்ல இடத்துக்கு போவோங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துங்க. உங்களோட வார்த்தைகள் தாமா வாழ்க்கை, அதுதான் எண்ணமா பிரதிபலிக்கும், அதுதான் வாழ்க்கையிலையும் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா, நல்ல இடத்துக்கு போறத வந்து ஒரு வாய்ப்பா வச்சுக்கோங்க. நீங்க அனுமதிக்காம எந்த ஒரு நல்லதல்லாத விஷயத்தையும் உங்களுக்குள்ள கொண்டு வந்து யாராலையும் திணிக்க முடியாதுமா, அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ யார் என்ன செஞ்சாலும் குறிப்பிட்ட காலம் வரலும் உங்களுக்கு வேணா அது கெடுதலாக கொடுக்கும். ஏன்னா நீங்கள் அது பயந்து வரலும். நீங்கள் எப்போ துணிஞ்சிடுறீங்களோ அது அவங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறிடுமா. அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க, எப்போவுமே துணிஞ்சிருங்கம்மா. உங்களுக்கு எதுவும் நடக்காது, நல்லது மட்டும்தான் நடக்குங்கிறதுல துணிவாக மனசில் நினைங்க. அது அப்படியே ஆப்போசிட்டில் மாறும். உங்கள் வாழ்க்கை எப்போவுமே சிறப்பாக இருக்குமா. அழைப்பிற்கு நன்றி. சார், வாஸ்துபடி வீட்டை மாத்தினா ஜாதக கட்டமும் மாறும், வாழ்க்கை வட்டமும் மாறும். ரொம்ப அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நேயர்கள், இப்போ நான் வந்து ஒரு சின்ன இது மட்டும் சொல்லிடுறேன். அதாவது இந்த சென்னையில் 23 வெஸ்டின் வேளச்சேரி அதில் வந்து ஒரு ப்ரோக்ராம் நடக்குதுன்னு சொன்னேன். இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னா, ஒரு நம்பர் சொல்கிறேன், அந்த நம்பர் நோட் பண்ணிக்கலாம். 7094370943 7093 இந்த எண்ணை தொடர்பு கொள்ளுங்க. இங்கே கூட இணைஞ்சு செயல்படுறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் நீங்கள் இதை எடுத்துக்க முடியும். ஸோ நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க நிம்மதியுடன்.